நமஸ்காரம் வியூவர்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்ப சூப்பரான வரகரிசி பாயசம் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு கடாய் வச்சு இப்போ நெய் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. நம்ம முந்திரி, திராட்சை, பாதாமெல்லாம் வறுத்துக்கலாம். நெய் நல்லா காயட்டும். நான் இந்த மாதிரி கூல் பண்ணி வச்சுருக்கேன். பாதாமியும் முந்திரியையும் இதோட ஆட் பண்ணி நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்க போகிறோம். இங்கே இது கூட வேறு ஏதாவது பிஸ்தா பருப்பு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுத்தாச்சு. நம்ம இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் ஒரு கனமான கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நான் இப்போது 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். வரகரிசி பாயசம் ரொம்ப ஹெல்தியான பாயசமும் கூடங்க. இது கூடவே நான் ஒரு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நமக்கு பால் நல்லா பொங்கணுங்க. பொங்கி வர ஸ்டேஜில் தான் நம்ம அரிசியை இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சுங்க. நான் 1 கப் அரிசி எடுத்து இந்த மாதிரி அலசி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இதெல்லாம் அரிசியும் சேர்த்த பிறகு நம்ம நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக நமக்கு அதிகமாகவே தண்ணியும் இல்லை பாலும் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. நான் இப்போதைக்கு போதுமான அளவு தான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணுங்க. இன்னும் 5 நிமிஷம் ஆன பிறகு நமக்கு இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி அரிசிலாம் வெந்து குண்டு குண்டாக ஆகும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பால் வெட்டிக்கலாங்க. நான் அதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் பால் போட்டேன். ஆக்சுவலி அதை வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் அதை போட்டுக்கோங்க, பாலை சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி கெட்டி ஆகிற நேரத்தில் தண்ணி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம நல்லா கலரிக்கலாம். நமக்கு வரகரிசி நல்லாவே வெந்து இந்த மாதிரி வருதுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்க போகிறேன். நான் இன்னைக்கு ஏலக்காய் விதைகளை தான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழு ஏலக்காய் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம பாயசத்துக்கு கண்டென்ஸ்ட் மில்க் தான் சேர்க்க போகிறோம். சர்க்கரை சேர்த்துக்கல. நமக்கு வரகரிசி நல்லாவே வெந்துருச்சுங்க. பாயசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி நேரத்தில் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணுனாலும் சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ் மில்க் சேர்த்த உடனே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரும் அந்த வாசமும் உங்களுக்கு கிடைக்கும். பாயசம் சூப்பராகவே இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இந்த மாதிரி நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.